அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே பரம பிரதிபலன்கள் குறித்து நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். பரம பிரதிபலன்கள், விசேஷமாய் தேவன் இந்த உலகத்தின் வாழ்விலே நாம் நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதிகளையும் கண்காணித்து பதிவு செய்து அதுக்கான நல்ல பிரதிபலன்களை இம்மையிலும் தருகின்றார், மறுமையிலும் வைத்திருக்கின்றார். அல்லேலூயா. அப்ப அதிலே விசேஷமாக இதுக்கு முன்னாடி நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய பிரதிபலன்களை குறித்து ஒரு நாள் நாம் தியானித்தோம். இன்னொரு முறை நம்முடைய கிரியைகள், நாம் செய்கிற கிரியைகளுக்கு தேவன் வைத்திருக்கக்கூடிய பிரதிபலன்களை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைய தினத்திலே நமது வார்த்தைகளுக்கு, நமது வார்த்தைகளுக்கு கர்த்தர் தருகின்ற பரம பிரதிபலன்கள், அல்லேலூயா, இம்மையிலும் மறுமையிலும் தருகின்ற பிரதிபலன்களில் சிலதை நான் உங்களுக்கு சொல்லி நம்முடைய வார்த்தையில் ஒரு சீர்திருத்தம் உண்டாக, வார்த்தையில் இன்னும் பிரயோஜனம் உண்டாக, வார்த்தையில் தேவ மகிமை வெளிப்பட ஏதுவாக கர்த்தர் நம்மை நடத்துவாராக. அல்லேலூயா. முதலாவது மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசுவதை கூட கர்த்தர் கவனித்து கேட்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஒரு ஞாபக புஸ்தகத்தை வைத்து கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காக, அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காக பிரதிபலன் அருளுவதற்கேதுவாக அதை எழுதி வருகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் சொல்வதெல்லாம் சத்தியம். ஆகவே இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நமது வார்த்தைகளை பதிவு செய்து வைத்து அதற்கேற்ற பிரதிபலன்களை அவர் தந்து கொண்டிருக்கிறார். இன்றைய தினத்திலே முக்கியமாக நமது அறிக்கைகளை பற்றி கொஞ்சம் விரிவாக நான் சொல்ல விரும்புகிறேன். நிறைய காரியங்கள் நாம் பேசுகிறோம், வாயிலிருந்து வார்த்தையாக வெளிப்படுத்துகிறோம். அதிலே முக்கியமான ஒன்று, ஆவிக்குரிய ஜீவியத்தை, கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கையை கட்டி எழுப்பக்கூடிய, நிலைநிறுத்தக்கூடிய, மகிமையுள்ள வாழ்க்கையாக மாற்றக்கூடிய ஒன்று வாயிலிருந்து புறப்படுகிற அறிக்கைகள். அல்லேலூயா. சில காரியங்களை மனசுக்குள்ளே மட்டும் வைத்திராமல் வாய் திறந்து அறிக்கை செய்ய வேண்டும். அந்த அறிக்கையில் தான் ஒரு கிரியை உண்டாகிறது. அல்லேலூயா. ஒரு 7 அறிக்கைகளை நான் பைபிளிலிருந்து உங்களுக்கு முன்பாக நினைப்பூட்ட விரும்புகிறேன். முதலாவதாக பாரத்தை அறிக்கை செய்தல். பாரம், பாரத்தை அறிக்கை செய்ய வேண்டும். சங்கீதம் 142:2, அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன், நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். சங்கீதக்காரனுடைய நல்ல அனுபவம், நான் சஞ்சலப்படும் பொழுது அதை எனக்குள் வைத்துக் கொண்டு இராதபடி அதை கர்த்தருடைய பாதத்தில் ஊற்றுவேன், ஊற்றுகிறேன். எனக்கு வருத்தம் உண்டாகும் பொழுது, மனதிலே கவலை, பாரம், துக்கம் போன்ற வருத்தங்கள் ஏற்படும் பொழுதும் அதை மனசுக்குள் வைத்து என்னை குழப்பிக் கொண்டு இராதபடி வாய் திறந்து கர்த்தரிடத்தில் அறிக்கையிடுகிறேன். அல்லேலூயா. இதெல்லாம் ஒரு ஆரம்ப பாடம். ஆண்டவர் இயேசு முதல் பிரசங்கம் பண்ணதே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள், காக்காவை பாருங்கள், பூக்களை பாருங்கள், கவலைப்படாதிருங்கள் என்றுதான் பிரசங்கத்தை ஆரம்பித்தார்.
ஆரம்ப பாடம். ஆனால் பெரிய பெரிய அனுபவம் உள்ளவர்களும் இன்னும் சிலர் இந்த பாரத்தை உள்ளே வைத்துக் கொண்டு தங்களை தாங்களை கஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் தெரிந்ததுனால ஆகிடாது, அனுபவத்தில் செயல்படுத்தினால்தான் அது பிரயோஜனப்படும். ஆகவே இன்றைக்கு எத்தனை பேர் கவலைகளை, பாரங்களை, வேதனையான சிந்தனைகளை, சஞ்சலங்களை, வருத்தங்களை மனதுக்குள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், அப்படியே உட்கார்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனா வசனம் சொல்லுகிறது அறிக்கை, அறிக்கையில ஒரு பெரிய விடுதலை இருக்கிறது. அல்லேலூயா. பிற மனிதன் கேட்க கூடாத காரியங்கள் அவன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கர்த்தரிடத்திலே ஜபத்திலே, ஆனால் ஏலிக்கு அவன் என்ன சொல்றான்னு விளங்கல. அப்படி அறிக்கை பண்ணால் போதும். அவள் வாய் திறந்து ஜபித்தாள், ஆனால் அவள் ஜபித்த வார்த்தைகள் துல்லியமாக யாருக்கும் கேட்கல. அவள் பாரத்தோடு ஜபித்தாள், அவளுடைய பாரத்தை ஊற்றினாள், அவளுடைய சஞ்சலத்தை ஊற்றினாள். அப்ப அந்த வாய் திறந்து சில வேளைகளில் ஜபிப்பது, அதுக்குள்ள நேரம் கிடைக்கும் பொழுது கொஞ்சம் வாய் திறந்து வார்த்தையை அறிக்கை செய்து கவலைகள், பாரங்களை உங்களை விட்டு வெளியே தள்ளுங்கள், அதை கர்த்தரிடத்தில் நீங்கள் ஊற்றுங்கள். அல்லேலூயா. பிலிப்பியர் 4:6, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நான் ஒவ்வொரு குறிப்பையும் ஜஸ்ட் கொஞ்சம் தான் விளக்குறேன், ஆனா நீங்க ஒவ்வொன்றிலும் ஒரு நல்ல தீர்மானம் எடுத்துக்கொண்டே வாருங்கள். அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பாரம் சுமக்கிறீர்களோ ஒரு தனிமையின் ஜப நேரத்திலே அதை கர்த்தரிடத்திலே திறந்து பேச, வாய் திறந்து அறிக்கை பண்ண இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்யுங்கள். நிச்சயம் உங்களை வாட்டி வதைக்கிற அந்த கவலை மாறிவிடும். அல்லேலூயா. அந்த அற்புதத்தை நீங்க காண முடியும். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி, கர்த்தர் வைத்திருக்கிற அந்த ஒழுங்கின்படி நாம் அதை செயல்படுத்தும் பொழுது நிச்சயம் அதில் 100க்கு 100 விடுதலையை நாம் அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. சில கவலைகள், பாரங்கள், சஞ்சலங்கள், வருத்தங்கள் நம்மை விட்டு போகவே இல்லை. வருஷங்கள் தாண்டி விட்டது. சம்பவம் நடந்து அல்லது ஒரு வார்த்தையை கேட்டு வேதனை கொண்டோம், வருஷங்கள் ஆயிற்று, ஆனா இன்னும் சஞ்சலம் மாறவில்லை. காரணம் சும்மா ஒரு ஏதோ ஒரு ஜபம் பண்றோமே தவிர அன்னாளை போல அதை வெளியே ஊற்றுகிற ஒரு ஜபம் இன்னும் செய்யவில்லை, அறிக்கையிடவில்லை. அல்லேலூயா. அதனால இன்றைக்கு இதை நன்றாக புரிந்து செயல்படுத்துங்கள். ஒரு தனிமை நேரத்தில் உட்கார்ந்து எல்லா வேதனை, கஷ்டங்கள், அவமானங்கள், பரியாசங்கள், நிந்தைகள், மிரட்டல்கள், உருட்டல்கள், தீமைகள், துரோகங்கள் எல்லாவற்றையும் அறிக்கை பண்ணுங்க. அறிக்கை பண்ணினீங்கன்னா அந்த காரியத்திலே கர்த்தர் உங்களுக்கு பெரிய ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. சிந்தனையில தெளிவை தருவார், ஆவியில் சந்தோஷத்தை தருவார். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் பாவத்தை ஜெயித்தவர்கள், பாரத்தை ஜெயிக்கவில்லை. பாவத்தை ஜெயித்தீர்கள், பாரத்தினால் இன்றைக்கு ஆழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இதையும் ஈக்குவலா நீங்க ட்ரீட் பண்ணணும். அதான் எபிரேயர் 12:1 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு ஓட்டத்தை ஓட வேண்டும். பாவத்தை மட்டும் தள்ளிட்டு போனா சாத்தான் அந்த பக்கம் பாரத்தை ஏற்றி கொண்டே இருக்கிறான். பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு நீங்கள் முன்னே செல்ல வேண்டும். அல்லேலூயா. பாவம் எவ்வளவு பயங்கரமோ அத போலதான் இந்த பாரம் அல்லது துக்கம், தோல்வி, வருத்தம் இதான் பாரம். இதுவும் ரொம்ப தீமை செய்கிறது. இன்றைக்கு பாரங்களை அறிக்கை செய்து விட்டு விடுங்கள். அல்லேலூயா. இரண்டாவதாக பாவத்தை அறிக்கை செய்தல். பைபிள் பாவத்தை அறிக்கை செய்யும்படி நமக்கு சொல்லுகிறது. நீதிமொழிகள் 28:13 பார்க்கிறோம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ
இரக்கம் பெறுவான். அல்லேலூயா. பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறார், விட்டுவிடுகிறார். அப்ப அந்த பாவங்கள் அறிக்கை செய்யப்படும் பொழுது நம்மை விட்டு போகிறது. அல்லேலூயா. பாவத்தை அறிக்கையிட வேண்டும். ரெண்டு பேரிடத்தில் அறிக்கையிட வேண்டும். ஒன்று தேவனிடத்தில் அறிக்கையிட வேண்டும். இரண்டாவது யாருக்கு விரோதமாய் பாவம் செய்யப்பட்டதோ சம்பந்தப்பட்ட நபரிடத்திலே அறிக்கை செய்ய வேண்டும். ரெண்டு பேர் இடத்திலே அறிக்கை செய்யணும், வேற யார்கிட்டயும் அறிக்கை செய்ய தேவையில்லை. தேவனிடத்தில் அறிக்கை செய்யுங்கள். அதோடு கூட சம்பந்தப்பட்ட மனிதனிடத்தில் அறிக்கை செய்யுங்கள். இந்த ரெண்டு பேரிடத்திலே அறிக்கை செய்யணும். தேவனிடத்தில் அறிக்கை செய்வதை பற்றி வேதத்தில் நிறைய வசனங்கள்ல இருக்கிறது. எப்பொழுதும் நாம் சொல்லுகிறதும் பழக்கமானதும் அடிப்படையானதும் ஒன்று யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. தேவனிடத்திலே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட வேண்டும். அப்பொழுது கர்த்தர் எல்லா பாவங்களையும் மன்னித்து நம்மை சுத்திகரிப்பார். ஆமென். அல்லேலூயா. இந்த பாவ அறிக்கையினால்தான் ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டோம். அதே வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் எந்த தவறுகள் குறைகள் வந்தாலும், ஒருவேளை திரும்ப பாவத்தில் விழுந்தாலும், அந்த மனிதனுக்கும் மன்னிப்பு இருக்கிறது. பின்மாறி போனவர்கள் மனம் திரும்பும் பொழுதும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகின்றார். ஆனால் மெய்யான மனஸ்தாபத்தோடு அந்த பாவங்களை கர்த்தரிடத்திலே அறிக்கை செய்ய வேண்டும். அறிக்கை செய்து வருத்தம் தெரிவித்து ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை கேட்கும் பொழுது நிச்சயமாக மன்னிப்பார். அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இனி பாவம் செய்யாதே. அல்லேலூயா. நீ மன்னிப்பை பெற்றுவிட்டு திரும்ப திரும்ப அந்த பாவத்தை செய்யாத, அந்த பாவத்துக்கு நீ இடம் கொடுக்காத, இடம் கொடுக்காத. அல்லேலூயா. சிலருக்கு பாவ அறிக்கை எல்லாம் ஒரு பழக்கமா செய்வாங்க, ஆனா அந்த பாவத்தின் மேல ஒரு வெறுப்பு இல்ல, பாவத்தை ஜெயிக்க அவங்களால முடியல. ஸ்மித் விகில்ஸ்வர்த் ஒரு முறை இன்னொரு போதகர் இவரை ஒரு வியாதியஸ்தருக்காக ஜெபிக்க அழைத்து சென்றார். ரொம்ப நாள் வியாதியஸ்தர், படுக்கையில் இருக்கிறவர்கள். ஸ்மித் விகில்ஸ்வர்த் கையினாலே ரொம்ப அற்புதங்கள் நடக்கும். அப்ப கூட்டிட்டு போய் ஜெபிக்கும் பொழுது அந்த ஊழியக்காரர் வந்து, அம்மா உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம், இயேசு உங்களுக்கு நல்ல சுகம் தருவார் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருந்த பொழுது திடீரென்று இவர் சொன்னாராம், அம்மா நான் உங்களுக்காக ஜெபிக்க மாட்டேன். அப்ப கூட்டிட்டு போன போதகருக்கும் அதிர்ச்சி ஆயிடுச்சு, என்ன இவர் இப்படி சொல்றார். அவர் சொன்னாராம், நீங்க இந்த வியாதியிலே பழகிட்டீங்க, இந்த வியாதியிலிருந்து விடுதலை பெறணும்னு உண்மையான விருப்பம் உங்க உள்ளத்துல இல்ல, நான் உங்களுக்காக ஜெபிக்க மாட்டேன்ட்டு போயிட்டார். பாருங்க ஆச்சரியம். என்ன, வியாதி ரொம்ப நாளா இருந்ததுனால இப்ப எதிலே பழகிட்டாங்க? வியாதியிலே பழகி வியாதியிலே ஒரு சுகம் கண்டு கொண்டார்களாம். வியாதியிலே ஒரு சுகம், ஒரு இதம் கண்டு கொண்டார்கள். அதனால உண்மையா உள்ளத்துல இருந்து விடுதலை பெறணும்னு இல்ல, அது அவருக்கு ஆவியில் ஆண்டவர் வெளிப்படுத்தினதுனால அப்படி சொல்லிட்டு போயிட்டாராம். அப்புறம் அடுத்த சண்டே அந்த அம்மா சர்ச்சுக்கு வந்திருக்கும் பொழுது இந்த ஸ்மித் அங்க வந்து பிரசங்க கூட்டம் முடிந்து வந்து சொன்னார்களாம், ஐயா நீங்க சொன்ன வார்த்தை எனக்குள் கிரியே செய்தது, அது உண்மைதான், நான் இப்படியே பழகிட்டு கடைசியில இப்படியே ஒரு சுகத்தை கண்டாச்சு, எனக்கு எழும்பணும் அப்படின்னு உள்ளது அறிவுல தான் இருக்குமே தவிர உள்ளத்துல வராது. ஆனா நீங்க சொன்ன பிறகு அது எனக்குள் கிரியே செய்தது, இப்பொழுது கத்தர் எனக்கு ஓரளவு சுகத்தை தந்திருக்கிறார், நான் சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன், எனக்கா ஜெபம் பண்ணுங்க அப்படி சொல்லும் பொழுது அவர் ஜெபித்தார், பூரண சுகத்தை கத்தர் கொடுத்தாராம். அல்லேலூயா. இப்ப பாருங்கள், சில காரியம் நம்ம மனசுல எடுக்கிற தீர்மானம் முக்கியம். சும்மா நான் வேதத்துல அறிஞ்சேன், பிரசங்கம் கேட்டேன், அதனால அறிவிலிருந்து ஒரு ஜெபத்தை பண்றேன்னா கிரியை நடக்காது, அது மனசுக்குள்ள இருந்து வரணும் எதுவானாலும். அதே மாதிரிதான் பாவம், பாவத்தை ஜெயிக்க வேண்டும். பாவங்களை மன்னிக்க ஆண்டவரே மன்னிங்க அப்படின்னு அறிக்கை பண்ணும் போது
இனி அந்த பாவத்தை செய்யக்கூடாது. அப்படின்னா இங்க ஒரு தீர்மானம் இருக்கணும் உள்ளத்துல, இதை நீ செய்யக்கூடாது, இதுல இருந்து எப்படியாவது விடுதலை வரணும். ஆனா சிலருக்கு அது கிடையாது, உள்ளத்துல பாவத்தை விடுறதுக்கு மனசு இல்ல. ஆனா பயந்து ஆண்டவர் அடிச்சு போடக்கூடாதுன்னு பயந்து பயந்து மன்னிப்பு கேட்கறது, கர்த்தருடைய பந்தியை பார்த்தோன்னு மன்னிப்பு கேட்கறது, இது மாதிரி சிலருடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்ப என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட தான் அதுக்கும் பரிகாரம் கேட்கணும். ஆண்டவரே, இந்த பாவத்தை வெறுக்க எனக்கு கிருபை தாரோ. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட உண்மையா கேட்கணும், உண்மையை சொல்லி கேட்கணும், இந்த பாவத்தை வெறுக்க கிருபை தாரோ. நீங்க எதை வெறுக்கிறீங்களோ அதெல்லாம் நானும் வெறுக்கணும், அந்த கிருபையை தாங்க. நீங்க எதை எவ்வளவு வெறுக்கிறீங்களோ அதை நானும் அந்த அளவுக்கு வெறுக்கக்கூடிய மனப்பக்குவத்தை தாங்க. இப்படி அடிக்கடி உண்மையா ஜெபம் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, அந்த பாவம் திரும்ப திரும்ப வர்றதுக்கு காரணமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை விட்டு நீங்க ஒதுங்க வேண்டும், அந்த நபர்களை விட்டு ஒதுங்க வேண்டும். அந்த மாதிரி சில காட்சிகளா, சில வார்த்தைகளா, சில சம்பாஷணைகளா, சில உறவுகளா, சில இடத்துக்கு போகும்போது அந்த குறிப்பிட்ட இடங்கள்ல அந்த பாவம் நம்மளை இது பண்ணதா, அப்ப அதெல்லாம் விட்டு விலகணும். இது நம்ம செய்யணும். நான் திரும்ப அங்கதான் நிற்பேன், திரும்ப இப்படித்தான் இருப்பேன், அப்போ ஜபம் எல்லாம் போய் ஒன்று உண்மை இல்லை. ஆண்டவர் உள்ளத்தை மாற்றுவார். ஆனா இதை அறிந்த உண்மையா விடுதலை பெறணும்னு விரும்புற நாம திரும்ப அந்த சூழ்நிலைகள்ல போய் நின்று கொண்டு இருக்க கூடாது. அந்த நபர்களோடு போய் கூட்டணி வச்சு இது கூட்டாளியாக இருந்து கொண்டு இருக்க கூடாது. அப்ப இந்த முயற்சி நம்ம கிட்ட இருக்கணும். அல்லேலூயா. அப்ப அந்த பாவ கட்டு உடையும். அல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்வார். நம்முடைய ஜபம் உண்மை உள்ளது என்பது கர்த்தர் புரிந்து கொள்வார். இப்படி நம்ம பாவங்களை அறிக்கை செய்து, தேவனிடத்தில் அறிக்கை செய்து, அதிலே விடுதலையை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. பாவத்தை ஜெயித்த பரிசுத்த ஜாதியாக இருக்க வேண்டும். ஆமென். சாத்தான் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் எங்கேயாவது ஒரு பாவத்துல சிக்க வைக்கலாமா, கொஞ்சம் சைட் லோடி ஒரு சின்ன கொக்கியை போட்டு விடலாமா, இதான் அவனுடைய முழு முயற்சி. இப்ப நாம அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. எங்கேயாவது அப்படிப்பட்டது தலை தூக்குறது என்றால் உடனே ஆண்டவர் பாதத்துல விழணும், தாழ்த்தணும், அழணும், ஜெபிக்கணும், அறிக்கை செய்ய வேண்டும். அல்லேலூயா. சரி, ரெண்டாவது, சில மனிதர்களுக்கு விரோதமாய் செய்த பாவங்கள், அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்க பேசின வார்த்தையினால பாதிக்கப்பட்டவர்கள் உண்டு. நீங்க செய்த கொடுக்கல் வாங்கல் கிரியைகள்ல வந்த சில சூழ்நிலையினால சில பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீங்க தருவேன் சொல்லி கொடுக்கல, வருவேன் சொல்லி அந்த இடத்துல வேணும்னே போகாம இருந்தீங்க. நிறைய காரியங்கள் இப்படி செயல்பாட்டுல நிறைய பிரச்சனைகள். அடுத்தவன் அடிச்சிருக்கலாம், அடுத்தவனுடைய திருடி இருக்கலாம், இல்ல அபகரித்திருக்கலாம், வஞ்சித்திருக்கலாம். அவனுக்கு வரவேண்டிய நன்மைய தேவையில்லாம ஒரு வார்த்தையை பேசி தடுத்திருக்கலாம். இப்படி நிறைய தீமைகள் அடுத்த ஆளுகளுக்கு செய்கிறது. இது ரொம்ப தப்பு. அந்த மனிதனுக்கு விரோதமாய் செய்த பாவம் தேவனுக்கு எதிராய் செய்த பாவம். அல்லேலூயா. பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்கள், கீழ்ப்படியாமை ஒரு பெரிய பாவம். நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படியாமை பாவம். அப்போ இந்த மாதிரிப்பட்ட மனிதர்களிடத்திலே நடந்து கொள்ளுகிற முறைகளிலே பாவங்கள் இருக்கிறது. அப்ப இந்த பாவம் அந்த சம்பந்தப்பட்ட மனிதனிடத்திலும் அறிக்கை செய்யணும். அல்லேலூயா. தேவனிடத்திலே அறிக்கை செய்ய வேண்டும். ரெண்டாவது, அந்த சம்பந்தப்பட்ட மனிதனிடத்திலே, அன்னைக்கு நான் இப்படி உங்களை பேசிட்டேன், நீங்க வருத்தப்பட்டீங்க, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு வார்த்தை அறிக்கை வெளியே வந்துருச்சுன்னா ஒரு பெரிய டெலிவரன்ஸ், விடுதலை வந்துடும். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறது. யாக்கோபு 5:16, நீங்கள் சொஸ்தம் அடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நீங்கள் சொஸ்தம் அடையும்படி, வியாதியா, பிரச்சனையா, ஏதோ ஒரு கட்டா, இதெல்லாம் சில வேளை அந்த பாவத்தினுடைய விளைவா இருக்கும், ஒரு சாபமா இருக்கும், ஒரு பிசாசின் கிரியையா இருக்கும், ஒரு வியாதியா இருக்கும், ஒரு தரித்திரமா இருக்கும், ஒரு சமாதான கேடாக இருக்கும்,
இதெல்லாம் பாவத்தினுடைய விளைவுகள், குற்றத்தின் விளைவுகள். இந்த விளைவுகள்ல இருந்து நீங்க சுஸ்தமாகணும், விடுதலையாக வேண்டும் என்றால் நீங்கள் ஒருவருக்கொருவர் குற்றங்களை அறிக்கை செய்யுங்கள். அல்லேலூயா. சம்பந்தப்பட்ட மனிதனிடத்திலே அறிக்கை செய்யணும். அவனுக்கு பாதிப்பை உண்டாக்கியிருந்தா நம்மால் எந்த உதவி அவனுக்கு செய்யணும், அது நல்ல மனசாட்சி. ஆண்டவர் அதை பார்க்கிறார், என் மகன் இந்த மாதிரி ஒரு நாள் அடுத்த இந்த நபருக்கு தீமை செஞ்சிட்டான், இப்ப அதை உணர்ந்திருக்கிறான், மன்னிப்பு கேட்டிருக்கிறான், அவனால திருப்பி செலுத்தக்கூடியதை செலுத்தி இருக்கிறான், ஆண்டவர் பூரண விடுதலை தருவார். அல்லேலூயா. எனவே பாவத்தை அறிக்கையிட வேண்டும், அதனால் நல்ல பலன் உண்டு. என்ன பலன்? நல்ல விடுதலை, கர்த்தருக்கு முன்பாக நிற்கக்கூடிய திராணி. அல்லேலூயா. பாவத்தை வச்சுட்டு கர்த்தருக்கு முன்னால போய் நிக்க முடியாது, பரலோகராஜ்யம் செல்ல முடியாது, இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது, பாவத்தை வச்சுட்டு பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது, தடைப்பட்டு போகும். அப்ப பாவம் மாறும் பொழுது இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறது பலன்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளையே, இதுல போய் அது மட்டும் என்னால செய்ய முடியாது, ஆண்டவட்ட வேணா எத்தனை தடவை மன்னிப்பு கேட்க, இந்த ஆள்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்க முடியாது. அப்படி இருந்தா அதுதான் பயங்கர கட்டாயம் இருக்கு. அத ஆண்டவட்ட தாழ்த்தி கேட்டு கிருபையை கேட்டு ஒரு நாள் செஞ்சிடணும். செஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கங்க, பெரிய ஒரு கட்டறுத்தல் தான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவர் இயேசு இந்த பாவங்கள் இருந்தெல்லாம் நம்மை மன்னித்து விடுதலை ஆக்கும்படி, பாவம் ஒட்டாமல் மறுபடி பரிசுத்த வாழ்வு செய்யும்படி இயேசு சிலுவையிலே நமக்காக தொங்கி ஜீவன் கொடுத்தார். அல்லேலூயா. நம்முடைய பாவங்கள் எல்லாம் தன்மேல் ஏற்றுக்கொண்டார், பாவத்தினுடைய எல்லா விளைவுகள் தண்டனைகளை தன்மேல் ஏற்றுக்கொண்டார், ஆக்கினை அடைந்தார், வேதனை அடைந்தார். அவர் அந்த பாடுகளை சகித்து சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து நம்ம எல்லாருக்கும் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்று தந்தார். அல்லேலூயா. முள்முடி உனக்காக, இரத்தமெல்லாம் உனக்காக, முள்முடி உனக்காக, இரத்தமெல்லாம் உனக்காக, பாவங்களை அறிக்கையிடு, பாவங்களை அறிக்கையிடு, பரிசுத்தமாகிவிடு, நீ பரிசுத்தமாகிவிடு, கலங்காதே, கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், கலங்காதே, கலங்காதே. ஆமென். அல்லேலூயா. மூன்றாவது விசுவாச அறிக்கை, விசுவாசத்தை அறிக்கை செய்தல். இதெல்லாம் சிம்பிளான திங்ஸ் பாருங்க, நம்ம வாயில வாயை திறந்து அறிக்கை செய்யணும், அதுதான் ஆண்டவர் விரும்புறார். அது பெரிய பெரிய நன்மைகளை நமக்கு கொண்டு வருகிறது. பாரத்தை அறிக்கை செய்வது, பாவத்தை அறிக்கை செய்வது, அடுத்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்தல். அல்லேலூயா. ரோமர் 10:9-10 வசனங்கள், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அல்லேலூயா. இது நாம் இதயத்தில் எதை விசுவாசித்தோமோ அதை அறிக்கை செய்ய சொல்றார். நீ இதயத்தில் விசுவாசித்த விஷயத்தை வாயினாலே அறிக்கை பண்ணினால் அப்பொழுது ரட்சிப்பு, ஒரு கிரியை, ஒரு விடுதலை உண்டாகும். இயேசுவை நீ விசுவாசிக்கிறாய், அப்ப அந்த இயேசுவை நீ வாயினால அறிக்கை பண், இயேசுதான் தேவன், அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்த ரட்சகர் என்று வாயினால என்ன செய்யணும், அறிக்கை பண்ணும். இது விசுவாச விஷயங்கள் நிறைய இருக்கிறது. இயேசு என்னை குணமாக்குகிறவர், ஆமென். அப்ப நம்ம வாயினால என்ன செய்யணும், வியாதி வந்தால் இயேசு என்ன சுகமாக்குவார், இயேசு என்ன சுகமாக்குவார்,
இயேசுவே நீர் என்னை சுகமாக்குகிறீர் சொல்லலாமா சொல்லக்கூடாதா? இத சொல்லும் போதுதான் கிரியை உண்டாகும். அல்லேலூயா. ஒரு பிரச்சனையில சிக்கிட்டோம், கர்த்தர் ஒரு வழியை வைத்திருக்கிறார், அதான் வாயின் அறிக்கை. விசுவாசிக்கிறேன், இதுல நான் அழிந்து போக மாட்டேன், சிக்கியே போக மாட்டேன், கர்த்தர் இதுல ஒரு வழியை எனக்கு என்ன செஞ்சிருக்கிறார், வச்சிருக்கிறார். இப்படி இந்த வசனங்களில் இருந்து நமக்குள்ளே உருவான விசுவாசங்கள், இதை உள்ளத்திலே விசுவாசிக்கும் பொழுது நீதி உண்டாகும், ஆனா வாயினால அறிக்கை செய்யும் பொழுதுதான் ரட்சிப்பு அல்லது கிரியை உண்டாகிறது. அல்லேலூயா. சோ எந்த ஒரு விஷயத்திலும் நான் பயமா இருக்கிறது அந்த வழியில அந்த இடத்துல போறதுக்கு, அப்ப இந்த பயம் வரும் பொழுது கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அது என்னுடைய விசுவாசம். இந்த இடத்துல யாரும் இல்லை, தனியா இருக்கு, பயமா இருக்கு, ஆனா என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் உலகத்தின் முடிவு பொறையும் தான் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் இருக்கிறார், இதை விசுவாசித்து வாயினால ஒரு அறிக்கை பண்ணோம்னா அது ஒரு பலனாக இருக்கும். அல்லேலூயா. இப்படி வாழ்விலே எத்தனையோ சூழ்நிலைகள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது, அதுக்கெல்லாம் நம்ம வசனம் படிச்சிருக்கோம், அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கு. அந்த விசுவாசத்தை அவ்வப்போது என்ன பண்ணணும், அறிக்கை பண்ணணும், அறிக்கை பண்ணணும். அல்லேலூயா. பிள்ளை தோல்வியோடு வருகிறது, உடனே ஒரு திடன், அடுத்த முறை ஆண்டவர் உனக்கு ஜெயம் தருவார். ஆமென். அப்ப இந்த தோல்வி தொடராது. பிசினஸ்ல புருஷன் கொஞ்சம் சோர்போட வருகிறார், அது ஷேர் பண்றார், உடனே மனைவி சொல்ல வேண்டியது, ஐயோ இப்படி ஆயிட்டா, எனக்கு அன்னைக்கு தெரியும் பாத்துக்கிடுங்க, உங்க போக்கு தெரியல பாத்துக்கிடுங்க, இந்த மாதிரி போயிடக்கூடாது. அவர் இடிந்தே போவார், உடைந்தே போவார். அந்த நேரத்துல விசுவாச தாய்மார்கள் பலப்படுத்தணும். ஒன்னும் இல்ல, கர்த்தர் ஒன்றும் இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்குறவர். அல்லேலூயா. இந்த ஒரு வார்த்தை சும்மா உதட்டு வார்த்தையா இருக்கக்கூடாது, அதை விசுவாசிக்கணும். ஆண்டவர் செய்வார், அவரால் முடியும். ஒன்றுமில்லாம போனாலும் உருவாக்குறவர். எங்களுக்கு கொஞ்சம் நஷ்டம் வந்துருச்சு, கொஞ்சம் கஷ்டம் வந்துருச்சு, இதெல்லாம் ஆண்டவர் சரிப்படுத்துவார். அல்லேலூயா. இப்படி நல்ல நல்ல விசுவாச அறிக்கைகளை தேவ பிள்ளைகள் எப்பொழுதும் செய்து பழகுங்க. அப்ப நம்ம உள்ளமே ஒரு மறுரூபம் அடைந்துரும். எப்ப பார்த்தாலும் வாயில நல்ல விசுவாச வார்த்தை தான் வரணும். விசுவாச வார்த்தை, இந்த தோல்வியின் வார்த்தைகள், வீழ்ச்சியின் வார்த்தைகள், ஐயோ இனி முடியாது, ஐயோ நான் அழிந்து போனேன், இனி எனக்கு அவ்வளவுதான், அந்த ஆள் இப்படிதான் ஆனாரு, எனக்கும் இப்படி ஆயிப்போச்சு, இப்படி எல்லாம் உள்ள வார்த்தைகளோ சிந்தைகளோ வரக்கூடாது. அது வரும், அதை விரட்டணும், அதை பயன்படுத்தக்கூடாது. நம்ம நல்ல விசுவாச வார்த்தை சொல்லணும். எத்தனை பேர் இருக்குது, ஓகே இப்படி செய்யலாம்னு தோணுது. ஆமா, சிலர் நல்லா பழகி இருக்கிறீங்க, ஆனா எல்லாரும் அல்ல, அது ஒரு பெரிய குறைபாடாக இருக்கிறது. இன்றைக்கு அதை ஒரு தீர்மானமாக, இனி என்ன நடந்தாலும் விசுவாச வார்த்தை சொல்லணும். ஏன்னா என் கர்த்தரால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. எனக்கு நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு எதுவா தான் நடத்துவார், ஒன்னும் தீமைக்கா செய்யவே மாட்டார். அல்லேலூயா. தீமையை கூட நன்மையாய் முடிய பண்ணுவார். ஆமே, தைரியமா, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஒரு வியாதி வந்துருச்சு, இனி இவ்வளவுதானா, எல்லாரும் நினைக்க முடியாது உடனே, இனி நம்ம பாடு இதுதானா, அதான் தப்பு. எல்லா வியாதியிலிருந்தும் கர்த்தரை எழுப்புவார். ஆமே. எந்த வியாதி வந்தாலும் நான் எழும்புவேன், நான் மறுபடியும் கர்த்தருக்காக செயல்படுவேன், என் குடும்பத்திலே எல்லா கடமையும் செய்வேன், போக வேண்டிய இடங்களுக்கெல்லாம் போவேன். நாமே கட்டப்பட்டுற கூடாது, இனி நமக்கு யாத்திரை செய்ய முடியாது. யார் சொன்னா இனி உங்களுக்கு யாத்திரை செய்ய முடியாது? யார் சொன்னா? நீங்களே சொல்லிக்கொள்றீங்க. அது அறிக்கையே உங்களுக்கு கட்டா மாறிக்கொண்டு இருக்கிற, எதுக்கு இது? இது மாதிரி நிறைய விஷயம், இனி நம்ம இப்படிதான், இப்படி போயிட வேண்டியதான், உங்களை அப்படி போயிட வேண்டியதான். யார் சொன்ன? உங்களை கர்த்தர் எவ்வளவு மேன்மையா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆமென். அப்ப இந்த பைபிள் படிக்க படிக்க, பரிசுத்தாவியின் கிரியைகளை அனுபவிக்க அனுபவிக்க, நமது உள்ளத்திலே விசுவாசம் நிரம்பணும். அது உள்ளத்துக்குள்ள மட்டும் இருக்க கூடாது, வாயிலே அறிக்கையாக வர வேண்டும். அல்லேலூயா. இப்ப ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க, இன்னைக்கு உங்க வீடு இருக்கக்கூடிய சூழ்நிலை, உங்க குடும்பம் வைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலை, தொழில் வேலை அல்லது எந்த ஒரு காரியத்துல ரொம்ப மன சங்கடத்தோட இருக்கிறீங்க, வீட்டுல வாய் திறந்தே செலவில் இந்த மாதிரி நெகட்டிவ் கன்ஃபஷன்ஸ், எதிர்மறையான அறிக்கைகளை பண்ணிட்டீங்க,
இன்றைக்கு நீங்க திருந்துங்க. ஏன்னா எந்த வார்த்தையும் விதை, வார்த்தை என்பது விதையாக அது ஒரு கிரியை செய்யும். வார்த்தை ஒரு விதைய நீங்க எங்கேயாவது தூக்கி போட்டீங்கன்னு வச்சுங்க அது முளைக்கும். பாருங்க, இப்ப ஒரு ஸ்கீம் சிலர் பயன்படுத்துறாங்க, சில ஒரு திட்டம் சிலர் செய்யறாங்க, நிறைய விதைகள் அந்த மரங்களுக்குரிய விதைகளை சேர்த்து வச்சுட்டு அதை வந்து சின்ன ஒரு மண்ணுக்கு மண் உருண்டையில அப்படி உருட்டி கொள்றா, சீட் பால், பந்து, விதை பந்து, சீட் பால், இப்படி கொஞ்சத்தை வச்சுக்கிட்டு ரோட்ல அப்படியே பைக் எடுத்துட்டு போயிட்டு ஆங்காங்க அப்படி வீசிடுறாரு, சீட் பால வீசிடுறாரு. வீசிட்டா அடுத்த மழை விழுந்தோடனே அங்கிருந்து என்ன செய்யும், முளைத்தெழும். அப்ப எங்கேயோ ரோட்டோரத்துல காட்டு பகுதியில இவங்க விதைச்ச அந்த இவங்க வீசின அந்த விதை பந்துல இருந்து கொஞ்சம் மரங்கள் வளர்ந்தோம். அல்லேலூயா. அதான், அப்ப விதைகள் வந்து சும்மா போகாது, சும்மா தூக்கி வீசினாலும் அங்கிருந்து என்ன பண்ணுது, அது வளர்ந்து வருது. இதே மாதிரிதான் வார்த்தைகள், நம்ம அப்படி பழக்க தோஷத்துல பேசுறோம், வேணும்னே கூட பேசுறது இல்ல. சிலருக்கு எப்ப பார்த்தாலும் நான் சீக்கிரம் போயிருவேன், நான் சீக்கிரம் போயிருவேன், அப்புறம்தான் நீங்க எல்லாம் திருந்துவிய. இது சொல்லாத வீடு இருக்காதுன்னு நினைக்கிறேன், உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. இது ஒரு கெட்ட ஒரு காரியம், கெட்ட வார்த்தை. நம்ம கெட்ட வார்த்தைன்னா எதை சொல்லுவோம், அவலட்சணமான வார்த்தையை தான் கெட்ட வார்த்தைன்னு சொல்லி பழகி இருக்கோம். இதெல்லாமே கெட்ட வார்த்தை தான், நல்ல வார்த்தை அல்லாத எல்லாம் கெட்ட வார்த்தை தான். எதுக்கு உங்களுக்கு நீங்க சாவு மணி அடித்துக் கொண்டு இருக்கிறீர்கள், நான் போயிருவேன் நான் போயிருவேன். ஆண்டவர் போக சொல்லும் போங்க, அதுக்கு மேல இருக்காதீங்க, அதுவரை ஒழுங்கா இருங்க. அல்லேலூயா. அவர் பார்த்துக்கிடட்டும், அவர் கையில் இருக்கிறது அது. ஆனா நம்ம இப்படி வாயில சொல்லக்கூடாது. அதுலயும் விசுவாசம், விசுவாசம், கர்த்தர் வைத்த நாளளவும் நான் இருப்பேன் அப்படி சொல்லலாம்ல, நான் 100 வயசு வரை இருப்பேன் சொல்லதுல ஒரு தப்பும் இல்லை. அல்லேலூயா. தோத்திரம். அதனால கர்த்தர் வைத்த நாளெல்லாம் இருப்பேன்னு தைரியமா சொல்லணும், ஆண்டவருக்காக செயல்படுவேன். இப்படி நல்ல வார்த்தைகள், வசனத்தை அறிக்கை செய்வது, வசனத்தின் கருத்துள்ள வார்த்தைகளை அறிக்கை செய்வது. தயவு செய்து விசுவாச அறிக்கை நல்லா பண்ண ஆரம்பிங்க, உங்க வீடு சூழ்நிலையை மாறும். விசுவாச அறிக்கை நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, உங்க குடும்பத்திலே மாற்றங்கள் வரும், மனுஷ உள்ளங்களில் மறு ரூபங்கள் வரும், பலன் உண்டாகும், நல்ல ஒரு கிரியை உண்டாகும். எதுலையும் சோர்ந்து போகாதீங்க, கடைசி வர, கடைசி மூச்சு வர நம்ம விசுவாசத்தை தான் பிடிச்சு நிக்கணும். அல்லேலூயா. சரி, இவ்வளவு நாள் காத்திருந்தேன், இனி அவ்வளவுதான், அப்படி ரெண்டாவது ஸ்டெப்புக்கு போகவே போகாதீங்க. ஆண்டவரா திட்டமா சொன்னார்னா சரி, மகனே இனி இத நீ கேட்காத, இத நான் தரமாட்டேன், இல்ல நான் வேற திட்டம் வச்சுட்டேன், இத நான் செய்கிறேன் அப்படி கர்த்தர் தெளிவா பேசினார்னா ஓகே. அப்படி பேசின பிறகு கூட பாத்தீங்களா, எசேக்கியா ராஜா சுவர்புறமா திரும்பி படுத்து, ஆண்டவரே அது முடியாது, இப்ப எல்லாம் சாக மாட்டேன் அப்படி சொன்ன ஆண்டவர் 15 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாச்சு. அல்லேலூயா. அதனால நம்முடைய கர்த்தரிடத்துல எப்பொழுதும் விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள். நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்களோ அதை அறிக்கை செய்யுங்கள். அல்லேலூயா. எது அவிசுவாசமா உங்களுக்குள்ள வருதோ அதை கடிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஏன்னா மனுஷன் தானே, எவ்வளவுதான் நம்ம ஆண்டவருக்குள்ள எல்லாம் இருந்தாலும் இந்த மனுஷீகத்துல பலவேளை அவிசுவாசம் வரும், சிந்தனையில இருதயத்துல. அந்த அவிசுவாசத்தை வாயில விடாதீங்க, அதை கடிந்து அப்புறப்படுத்துங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அவிசுவாச வார்த்தை இனி பேசக்கூடாது, அது வந்தா அதை வாயில அதுக்கு இடம் கொடுக்க கூடாது, அதை கடிந்து என்ன செய்ய வேண்டும், அப்புறப்படுத்தணும். நல்ல வார்த்தைகள். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் தப்பு செய்தால் தண்டித்து சிக்ஷித்து திருத்துங்கள், ஆனா வாயில தார்மாரா பேசாதீங்க, சாபத்தை கொடுக்காதிருங்கள். நீ அவ்வளவுதான், நீ இனி படிக்கவே மாட்டே, நீ தேறவே மாட்டே, நீ நல்லா இருக்கவே மாட்டே, அது அப்படியே தலையில இறங்கும். பிறகு அந்த அதனுடைய எஃபெக்ட அனுபவிக்க போறது நீங்க தான். உங்க பிள்ளைகள் கெட்டு போனா யாருக்கு கஷ்டம், இது கூட தெரிய மாட்டேங்குது. ஒரு கோபம் வந்த உடனே பேலன்ஸ் எல்லாம் தவறிடுது, வாயில என்னென்னமோ பேசுறது. இதெல்லாம் இன்றைக்கு நிறுத்தி விடுங்கள். ஏன்னா அடிங்க திருத்துங்க அது வேற காரியம், பெற்றோர் நீங்கள் பிள்ளைகளை திருத்த கடமைப்பட்டு இருக்கிறீர்கள். ஆனா சும்மா போட்டு நச்சரிக்கிறது, சும்மா வார்த்தையினால காயப்படுத்துறது, சாபத்தை போடுறது, இதை யாருமே செய்யக்கூடாது. அல்லேலூயா.
அல்லேலூயா. நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். அதுதான் ஒருத்தர் ஒரு நாள் சொன்னார், சில வீட்டுல ஒரு குழந்தை பிறந்திருக்கு பார்க்க போவாங்க, அங்க போனா சொல்ல திருட்டு மொழி முழிக்கிறான். எப்படி திருட்டு மொழி முழிக்கிறான்? ஆனா சிலர் போனா ராஜ மொழி முழிக்கிறான். என்ன மொழி? ராஜ மொழி. வார்த்தையில எவ்வளவு வித்தியாசம் இருக்கு போது. அப்போ புள்ள திருடனா வரணும்னு நினைக்கிறேன், நீ திருட்டு மொழி முழிக்கிறான். அந்த குழந்தைய பார்த்து திருட்டு மொழி முழிக்கிறான். சட்டக்கார பையன். எப்படி சட்டக்கார பையன்? அது ஒரு சந்தோஷம். ஒரு சேட்டை செய்யும் போதுதான் தெரியும் எப்படி இருக்கும். இது ஒரு நல்ல பிள்ளை, இது ஆசீர்வாதமான பிள்ளையா வரும் அப்படி எல்லாம் சொல்லணும். அல்லேலூயா. இப்படியே ஒரு கெட்ட பழக்கம் பழகியாச்சு. இன்னைக்கு இதெல்லாம் மாற வேண்டும். நல்ல விசுவாச அறிக்கைகளை பண்ணுங்க. அது உங்க குடும்பமாகிய தோட்டத்துல நீங்க விதைக்கக்கூடிய நல்ல நல்ல விதைகளாகும். அது வளரும் பொழுது உங்க தோட்டம் ரொம்ப செழிப்பா இருக்கும், உங்க குடும்பத்துல நல்ல சந்தோஷம் அறுவடையாகும். அல்லேலூயா. செய்வீர்களாக. நான்காவது, தேவ கிரியைகளை அறிக்கை செய்யணும். கன்ஃபஸிங் காட்ஸ் வர்க்ஸ். தேவன் நிறைய கிரியைகளை நம்ம வாழ்க்கையில செய்கிறார். இதை மறைச்சு வைக்கவே கூடாது, இதை சாதாரணமா விட்டுவிடவே கூடாது. தேவன் செய்த கிரியைகள் விலையேற பெற்றவைகள். ஹல்லேலூயா. அத தேவன் செய்தார் என்று வாய் திறந்து என்ன பண்ண வேண்டும்? அறிக்கை செய்ய வேண்டும். இப்ப பாருங்கள், உபாகமம் 26 அதிகாரம் முழுசும் நீங்க வாசித்து பாருங்க. ஆண்டவர் அவருடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பழக்குவித்து கொடுக்கிறார், ட்ரெயின் பண்றார் நீ எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு. அதுல 3 வசனம், அந்நாட்களில் இருக்கும் ஆசாரியனிடத்தில் சென்று அவனை நோக்கி, கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் வந்து சேர்ந்தேன் என்று இன்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் அறிக்கையிடுகிறேன் என்பாயாக. அல்லேலூயா. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நல்ல நடைமுறையாய் படிப்பித்து கொடுத்திருக்கிறார். நீ கானான் தேசத்தில் வந்த பிறகு சொந்தமா விவசாயம் செய்து அதில் வரக்கூடிய கனிகள், அதில் வரக்கூடிய பயிருடைய பலன்கள், இதெல்லாம் அந்த முதற் கனிகளை கையில் எடுத்துக்கொண்டு தேவாலயத்துக்கு போகணும். அங்க போய் காணிக்கை செலுத்தணும், வரணும் அப்படி மட்டும் சொல்லி முடிக்காம நீ இந்த முதற் பலன்களை கொண்டு வந்து ஆசாரியன்கிட்ட கொடுத்து ஆசாரியனை பார்த்து இந்த வார்த்தையை அறிக்கையிடும். நம்முடைய கர்த்தர் நம்முடைய முற்பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திலே கொண்டு வந்துட்டாரு, நான் இங்க வந்து சேர்ந்திருக்கிறேன் என்று வாயினால என்ன பண்ணு? அறிக்கை பண்ணு. அல்லேலூயா. ஒரு காணிக்கை செலுத்திட்டு போறதல்ல, காணிக்கையுடைய ஆசீர்வாதம் உனக்கு வரணும்னா நீ வாய் திறந்து என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். அறிக்கை செய்யணும், கர்த்தர் என் வயல் நிலத்தை நன்றாக விளைய செய்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு அறிக்கை பண்ணிட்டு காணிக்கையை செலுத்தணுமா? அது காசோ பொருளோ எந்த காணிக்கையா இருந்தாலும் இத கர்த்தர் எனக்கு தந்தார் அப்படி மனசுல நினைப்போம் சில வேளை. ஆனா இப்போ வசனம் என்ன சொல்லுது? பழைய பாட்டுல அவங்களுக்கு என்ன படிப்பித்து கொடுத்திருக்கிறார்னா, நீ அறிக்கை பண்ணணும். அல்லேலூயா. கர்த்தருடைய கிரியைகளை நீ மறைக்காமல் உன் மனசுக்குள்ள மட்டும் வைத்து நீ சோத்திரம் பண்ணாம வாய திறந்து என்ன பண்ணு? அறிக்கையிட்டு துதி, அறிக்கையிட்டு நன்றி சொல்லு. அல்லேலூயா. இனி கீழே வாசிக்கும் பொழுது திரும்பவும் சொல்றார், 3 வருஷத்தில் தசம பாகம் கொண்டு வரும் பொழுதும் நீ இப்படி எல்லாம் சொல்லுன்னு நிறைய சொல்லி இருக்கு. அப்ப இதுடைய விஷயம் இதுதான், நமக்கு கர்த்தர் செய்த கிரியைகள் அதை அறிக்கை பண்ணணும், நல்லா அறிக்கை பண்ணணும். பார்க்கும்போது மக்கள்கிட்ட பாருங்க, நேத்துக்கு எனக்கு இப்படி ஒரு இது நடந்து கர்த்தர் எனக்கு விடுதலை தந்தார். அல்லேலூயா. ரொம்ப சரீரத்துல கஷ்டப்பட்டேன், ஏசு என்னை சுகமாக்கினார். அல்லேலூயா. நிறைய காரியங்கள் நன்மையை பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். நேத்துக்கு ஒரு ஆபத்திலே சிக்க வேண்டியது, தக்க நேரத்திலே என் ஆண்டவர் இயேசு என்னை காப்பாற்றினார். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு நாமத்தை சொல்லி நல்லா அறிக்கை பண்ணி உங்க உங்க நன்றிகளை நீங்க சொல்லணும், சொல்லணும். சபையிலே சாட்சி சொல்லுகிறோம், அது ஒன்று. ஆனா சாதாரணமாக மக்கள்கிட்ட சொல்லணும். அதெல்லாம் அந்த மக்களுடைய உள்ளத்துல விதைக்கிற நல்ல விதைகள், அது அவங்களுக்கும் பிரயோஜனம், உங்களுக்கும் பிரயோஜனம். அல்லேலூயா. நிச்சயமாக இப்படியே வாய் திறந்து சொல்லி பழகணும்.
நம்ம எல்லா ஆசீர்வாதத்தை அனுபவிச்சு அப்படியே அமைங்கி இருக்கிறோம். அப்படி அல்ல, ஆசீர்வாதங்களை அறிக்கையிடணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது நமக்கு நல்ல விடுதலையை, அடுத்தடுத்து நல்ல கிரியைகளை கர்த்தர் செய்வதற்கு இது வழிதறக்கும். அல்லேலூயா. நம்ம ஜூனியர் சர்ச் பிள்ளைகள், இந்த பிளையர்ஸ் பிள்ளைகள் எல்லாம் அவங்களுக்கு சாட்சி சொல்லுகிறார்கள். சில சாட்சிகள் கேட்டு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நம்ம பிள்ளைகளுடைய உள்ளத்துல இப்படி எல்லாம் இருக்கிறதே, வந்து இந்த காரியம் எனக்கு ஆண்டவர் செய்தார், எங்க வீட்டுல இப்படி செஞ்சார் என்று சின்ன பிள்ளைகள் சாட்சி சொல்லுகிறார்கள். நல்ல பழக்கம், அதுல ட்ரெயின் பண்ணுங்க, பயிற்றுவித்து எழுப்புங்க பிள்ளைகளை. வாலிபர்கள் சாட்சி சொல்லுங்க, சின்ன வயசுல நல்ல வாய் திறக்கும், வாலிபத்துல வரும்பொழுதுதான் வாய் அடைச்சிருக்கு. ஆனா உலகத்துல வாய் திறக்குது, சபையில வாய் அடைக்குது. இந்த நிலைமை மாறணும். வாலிபத்துல இன்னும் இயேசுக்காக வாய் திறந்து அறிக்கை பண்ணுகிற வாலிபர்களாக நீங்களும் எழும்ப வேண்டும். பெரியவர்கள் ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தர் செய்த கிரியைகளை அறிக்கையிடுவீர்களாக. ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 9வது அதிகாரத்திலே அந்த பிறவி குருடனை குணமாக்கின சம்பவத்திலே நடந்த சம்பவம், 20வது வசனம் 21வது வசனம் பாருங்க. தாய் தகப்பன்மார் பிரதியுத்தரமாக, இவன் எங்கள் குமாரன் தான் என்றும் குருடனாய் பிறந்தான் என்றும் எங்களுக்கு தெரியும். இப்பொழுது இவன் பார்வையடைந்த வகை எங்களுக்கு தெரியாது. இவன் கண்களை திறந்தவன் இன்னான் என்பதும் எங்களுக்கு தெரியாது. இவன் வயதுள்ளவனாய் இருக்கிறான், இவனை கேளுங்கள், இவனே சொல்லுவான் என்றார்கள். என்ன சங்கடமான அறிக்கை பாருங்க. தன் பிள்ளைக்கு பிறந்ததிலிருந்து கண்ணு தெரியாது. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவன் கண்களை திறந்திருக்கிறார். ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டாமா? அல்லேலூயா. அதை செய்யாம அது எங்களுக்கு தெரியாது. அவன் என்ன வகையில சுகமானான்னு எங்களுக்கு தெரியாது. யார் சுகமாக்கினார்னு எங்களுக்கு தெரியாது. அவன்கிட்ட கேளுங்க, ஏன் இப்படி சொன்னாங்களாம். 22வது வசனம், அவனுடைய தாய் தகப்பன்மார் யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள். ஏனெனில் இயேசு கிறிஸ்து, இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜப ஆலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். அப்ப யூதர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு பயந்து, நாங்க இப்போ இயேசு எங்க பிள்ளைக்கு கண்ணை திறந்தாருன்னு சொன்னா இனி இந்த ஜபாலயத்துக்குள்ள ஏற விட மாட்டான், இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறான். இதுக்கு பயந்து இவ்வளவு பெரிய நன்மையை பெற்றவர்கள் அந்த இயேசுவை அறிக்கை பண்ணாம, ஆண்டவர் செய்த கிரியை அறிக்கை பண்ணாம மறைச்சு வச்சாங்க. இன்னைக்கு இந்த நிலைமையில யாரும் இருக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசு சுகம் தந்தார். நீங்க எந்த மதத்துல இருக்கலாம், எந்த ஜாதியில இருக்கலாம், அதெல்லாம் பார்க்காம இயேசுவை நீங்க கூப்பிட்ட பொழுது இயேசு உங்களுக்கு சுகம் தந்தார். ஏயா நீங்க சொன்னா என்ன, ஏன் மறைச்சு வைக்கணும்? ஜாதியை விட்டு தள்ளிடுவான் பயமா, மதத்தை விட்டு தள்ளிடுவான் பயமா? இயேசு எவ்வளவு பெரிய நன்மை செய்தார், நன்றி அறிதல் வேண்டுமா வேண்டாமா? இந்த இயேசுவை தைரியமா அறிக்கை பண்ணணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே மாதிரி நம்ம வாழ்க்கைகளையும் கர்த்தர் கிரியை செய்கிறார். எவ்வளவோ கிரியைகள், ஒன்றையும் மறைக்காதருங்கள், மறைக்காதருங்கள். இயேசு செய்தார், அதை சந்தோஷமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, கர்த்தர் எனக்கு இந்த கிரியை செய்தார். ஹல்லேலூயா. மறைச்ச ஆண்டவருடைய உள்ளம் எவ்வளவு வேதனைப்படும். 10 குஷ்டரோகிகளை சுகமாக்கினாரு. ஒருத்தை மட்டும்தான் திரும்ப வந்து நன்றி சொல்ல வந்தான். அவர் ஒரு வார்த்தை கேட்டாரு, மற்ற 9 பேர் எங்கே? அப்ப அவருடைய உள்ளத்திலே அவர் எதிர்பார்த்தார் இல்லையா, நன்றி சொல்லணும், நன்றி சொல்லணும் எதிர்பார்த்தார். இது இவ்வளவு பயங்கர வியாதி, குடும்பத்தை விட்டு ஒதுக்கி வைக்கக்கூடிய நோய், இதுலேருந்து சுகம் பெற்ற பிறகு திரும்ப வந்து ஆண்டவரே சுகமாயிட்டேன் நன்றி சொல்லண்டாமா? ஒரே ஒருத்தையும் திரும்ப வந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றியே சொல்ல வரமாட்டேங்கிறான் இந்த பெற்றோர். அதுல யாருன்னு தெரியாது, எப்படி நடந்துன்னு தெரியாது, அவன்கிட்ட வேணா கேளுங்க. இந்த மாதிரி சொல்லுகிறார்கள். ஆகவே நாம் இதிலே பாடம் படித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் செய்த நன்மையை கர்த்தர் செய்தார் என்று கரெக்டா சொல்லணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சில இடத்துல பாருங்க,
என் பிள்ளைக்கு சுகம் இல்லாம இருந்தது, எவ்வளவோ ஆஸ்பத்திரி போனேன், சுகம் கிடைக்கல. கடைசியில இந்த ஜப வீட்டுல போனேன், தேவ பிள்ளைகள் எனக்கா சுகம் பண்ணாங்க, ஆண்டவர் என் பிள்ளைக்கு நல்ல சுகம் கொடுத்தார். இத சாட்சியை தெளிவா சொல்லணும், அதுல வந்து மறைச்சிருவாங்க. ஜப வீட்டுல போனேன், என்ன ஜப வீட்டுல போனேன்னு சொல்ல, நம்ம ஜப வீட்டுக்கு விளம்பரத்துக்காக நான் சொல்லல. ஆனா நீங்க அப்படி ஒரு சாட்சி உண்மைய, பொய் ஒண்ணும் சொல்லண்டா, உண்மைய நீங்க சொல்லும் பொழுது அவங்களுக்கு நாளைக்கு பிரயோஜனம் வரும். ஓஹோ, இப்ப ஜப வீட்டுல போய் ஜோம்னா நமக்கு அற்புதங்கள் நடக்குமா? அப்படி சிலருக்குள்ளே உங்கள் சாட்சி நிமித்தமாக சில கருத்துகள் வந்துடும், அது நாளைக்கு அவங்களுக்கு பிரயோஜனப்படும். அல்லேலூயா. இதெல்லாம் சொல்ல வைக்கப்படக்கூடாது. நன்மை பெற்ற நாம் தானே, ஏன் சொல்லுவதற்கு தயக்கம்? உண்மையை சொல்ல என்ன தயக்கம்? உண்மையை சொல்ல வேண்டியவங்கள்ட்ட நம்ம சரியா சொல்லும் பொழுது அது அநேக பிரயோஜனங்களை கொண்டு வரும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமையா இருக்கும். அல்லேலூயா. சோ நல்ல கர்த்தருடைய கிரியைகளை அறிக்கை செய்யணும். ஐந்தாவதாக கிறிஸ்துவை அறிக்கை செய்தல், கன்ஃபஸிங் கிரைஸ்ட். இது ரொம்ப முக்கியம், கிறிஸ்துவை அறிக்கை செய்வது. ஏன்னா கிறிஸ்துதான் உலகம் முழுவதற்கும் இரட்சகராக தேவனால் நியமிக்கப்பட்டவர், அபிஷேகிக்கப்பட்டவர். அல்லேலூயா. சிலுவையில் மரித்து மீட்பை உண்டு பண்ணினவர். அல்லேலூயா. மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து இன்றும் ஜீவிக்கிறவர். அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவை நல்ல வாயினால் அறிக்கை பண்ணணும். ஆமே. மத்தேயு 10 அதிகாரம் 32-33 இயேசு சொன்ன வார்த்தை, மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். லூக்கா 12:8 சொல்லும் போது, மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை மனுஷகுமாரனும் தேவ தூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை மனுஷர் முன்பாக தைரியமா அறிக்கை பண்ணணும். மறுக்க கூடாது, மறைக்க கூடாது. அது கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானது. அதுவும் இந்த இந்த வசனம் எந்த சந்தர்ப்பத்தில் சொன்னாருன்னா, அதுக்கு முன்னாடி நீங்க வாசித்து பார்த்தா தெரியும். உங்கள் ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மட்டும் கொல்ல வல்லவர்களுக்கு நீங்க என்ன செய்யாதீங்க, பயப்படாதிருங்கள். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவள். இப்படி சொல்லிட்டே வரும்போதுதான் இதை சொன்னார். அப்போ பாடுகள், உபத்திரவங்கள், இரத்த சாட்சியாக வேண்டிய நேரங்கள், இப்படிப்பட்ட கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் துன்பங்கள் வரும்பொழுது, உபத்திரவங்கள் வரும்பொழுதுதான் மனுஷர் முன்பாக நீங்க என்ன செய்யணும், என்னை அறிக்கை செய்ய வேண்டும். அப்பொழுது நானும் அந்நாளிலே பிதாவுக்கு முன்பாக தூதர்களுக்கு முன்பாக உங்களை அறிக்கை செய்வேன். அல்லேலூயா. நீ அந்த நேரத்தில் அடிக்கு பயந்து, கொன்னு போடுவான்னு பயந்து நீ என்னை மறுதலித்தால், அப்படி ஒண்ணும் இல்ல, அப்படி ஒண்ணும் இல்ல, சும்மா நான் அப்படி இருக்கேன், நான் கிறிஸ்தவன் ஒண்ணும் இல்ல, அப்படியெல்லாம் ஒரு மாதிரி சமாளிச்சு நீ அந்த மரணத்துக்கு தப்பலாம், அடிக்கு தப்பலாம், உபத்திரவத்துக்கு தப்பலாம். ஆனால் இயேசு சொல்றார், நான் உன்னை மறுதலிப்பேன். ஆமென். சத்தமா சொல்லுவோம். அல்லேலூயா. கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு நெருக்கம் வந்துச்சுன்னா நம்ம எப்படியா தப்பிட்டு அதுக்கப்புறம் ஆண்டவட்டுமே மன்னிப்பு கேட்டுலாம் அப்படி நினைக்க கூடாது. அதுவே ஒரு பெரிய சோதனையா உங்களுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். அந்த பரீட்சையில நீ எப்படி எழுதுறான்னு ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். என்னதான் ஆகட்டும், இயேசுவின் ஊழியக்காரன் தானா, நான் இயேசுடைய விசுவாசி தான், தைரியமா சொல்லணும். அல்லேலூயா. இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர்டா இருக்கணும். நாட்கள் அப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. பயப்படாதீங்க. எவன் எப்படி நின்னாலும், என்ன ஆயுதத்தை வச்சுட்டு நின்னாலும், கன் பாயிண்ட்ல உங்களை விட்டு இருந்தாலும், அதிலிருந்து உங்களை காப்பாற்ற கர்த்தர் நினைத்தா காப்பாற்றுவார். நிச்சயமா அவரால் முடியும். இல்ல, அவர் காப்பாற்ற நினைக்கல. நீ இரத்த சாட்சியா மறித்து பரலவம் போகணும்னு நினைச்சாருனா அதுலேருந்து உங்களை யாராவது காப்பாற்ற முடியுமா? முடியாது. அதனால இந்த ஒரு திட்டமான அறிவோடு எந்த இடத்துல நின்னாலும்,
நான் இயேசுவை வித்து போட்டு நான் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆமே. என் இயேசுவின் நாமத்தை நான் விட்டு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு ஒரு நாலு நாள் கூட பூமியில வாழணும்னு எந்த அவசியம் இல்ல. இயேசுவை மகிமைப்படுத்தணும், இயேசுவை அறிக்கை பண்ணணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு தேவை. சும்மா வழுங்கலாக மழுங்கலாக நின்றுகிட்டு அதெல்லாம் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணு. எந்த இடத்துல அறிக்கை பண்ண வேண்டிய சூழ்நிலை வருதோ அதுல ஒரு தயக்கம் இல்லாம அழக அறிக்கை பண்ணுங்க. அல்லேலூயா. யோவான் 12 அதிகாரத்திலே 42-43 வசனங்கள்ல பார்க்கிறோம், ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள், அப்படி இருந்தும் ஜப ஆலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். ஒரு கூட்டம் அதிகாரிகள், சமுதாயத்தில் பெரியவர்கள், அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் இயேசுவை விசுவாசித்தார்கள். ஆனா இயேசுவை என்ன செய்யலையா, அறிக்கை பண்ணலையா. என்ன, ஜபாலயத்துக்குள்ள போக முடியாது, சமுதாயத்தில் அந்தஸ்து கெட்டு போகும், பரிசேயர்கள் நம்மை பிடித்துக் கொள்வார்கள் என்று பயப்பட்டார்கள். ஆனால் அவர்களை குறித்து என்ன சொல்லி இருக்கிறது, அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். ஏன் அவர்கள் இயேசுவை அறிக்கை செய்யல? தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய மகிமையிலும், இந்த உலகத்தில் மனுஷன் கொடுக்கிற மகிமை, இப்பொழுது இருக்கிற சில அந்தஸ்து, பட்டம், பதவி, இது போயிடக்கூடாது என்று சொல்லி இயேசுவை விசுவாசித்தோம், அவரை அறிக்கை செய்யவில்லை. உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? வேலை ஸ்தலத்தில் இயேசுவை அறிக்கை பண்ணா எல்லாம் ஒரு மாதிரி நினைப்பாங்க. ஸ்கூல்ல போய் நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொன்னா என்ன ஒரு மாதிரி வச்சிருப்பாங்க. இப்படி எல்லாம் பரிசேயருக்கு பயந்தது போல, நண்பர்களுக்கு பயந்து, உடன் ஊழியர்களுக்கு பயந்து, உங்க மேலிருந்து நடத்துற அதிகாரிகளுக்கு பயந்து இயேசுவை விசுவாசித்தோம் அறிக்கை பண்ணாம இருக்கிறீங்கன்னா அது துக்கமான காரியம். ஆண்டவருடைய உள்ளம் உங்க மேல துக்கப்படுகிறது. இயேசுவை நீங்க என்ன செய்யணும், அறிக்கை பண்ணணும். இன்னும் இந்த அறிக்கையை பத்தி இன்னும் சில விவரங்கள் வசனத்துல சொல்லி இருக்கு. 1 யோவான் 4:15 சொல்லி இருக்கு, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ண வேண்டும். இயேசு என்று மட்டுமல்ல, சில சூழ்நிலை வரும், இயேசுவ என்ன சொல்லுவாங்க, இயேசு எல்லா கடவுளிலும் ஒரு கடவுள், இப்படி எல்லாம் சில இடங்கள் வரும். அப்ப பைபிள் தெளிவா சொல்லுது, இயேசு தேவனுடைய குமாரன் என்று என்ன செய்யணும், அறிக்கை செய்யணும். அல்லேலூயா. தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணணும். அடுத்தது பிலிப்பியர் 2:11 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படி. அல்லேலூயா. 1 யோவான் 4:2 சொல்லுகிறது, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. இப்ப பாருங்க, இயேசுவை பற்றி தெளிவான விசுவாசம் இருக்கணும், அவர் தேவ குமாரன் என்ற விசுவாசம் இருக்கணும். தேவைப்படும் பொழுது அதை கரெக்டா அறிக்கை பண்ணணும். அடுத்தது இயேசு கிறிஸ்துவே கர்த்தர். கர்த்தர்னா யாவே, யகோவா, நேற்றும் இன்றும் என்றும் உள்ளவர், அவர் என்றென்றைக்கும் நித்தியராய் இருக்கக்கூடியவர் என்று அறிக்கை பண்ணு. அடுத்தது மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவ அறிக்கை பண்ணு, அவர் தேவகுமாரன், என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிற கர்த்தர், அவர்தான் நமக்காக மாம்சத்திலே மனுஷகுமாரனாக வந்தார். இப்படி இயேசுவை பற்றி தெளிவான அறிவு இருக்கணும். அதை அறிக்கை பண்ண வேண்டிய இடத்துல தெளிவா என்ன பண்ணணுமா, அறிக்கை பண்ணணும். இது பைபிள் நமக்கு சொல்லி தருகிற கிறிஸ்துவை பற்றின அறிக்கை. இன்னும் ஒன்று இதுல சொல்றேன், எபிரேயர் 3:1, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்க. இயேசுவை பிரதான அப்போஸ்தலன் என்று அறிக்கை செய்யுங்கள், இயேசுவை பிரதான மகா பிரதான ஆசாரியர் என்று அறிக்கை செய்யுங்கள் என்றும் வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே இயேசுவை பற்றி, இயேசுடைய ஒவ்வொரு அம்சங்களை பற்றி தெளிவாய் அறிந்து இன்றைக்கு உலகத்திலே தெளிவாய் அதை அறிக்கை செய்கிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. சீரேசு நாமம் அதிசய நாமம்
இளையனக்கின்பநாமோ சீரேசு நாமம் அதிசய நாமம் இளையனக்கின்பநாமோ எல்லா நாமத்திலோ மேலான நாமம் பக்தநீதம் பார்த்து நாமம் எல்லா நாமத்திலோ மேலான நாமம் பக்தநீதம் பார்த்து நாமம் எல்லா முழங்காலும் முழங்கிட செய்யும் வல்லவரம் இயேசு நாமம் எல்லா முழங்காலும் முழங்கிட செய்யும் வல்லவரம் இயேசு நாமம் இயேசு நாமம் அதிசய நாமம் இளையனக்கின்பநாமம் ஆமென் அல்லேலூயா ஆறாவதாக 1 தீமோத்தேயு 6:12 சொல்லுகிறது அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாயிருக்கிறாய். பவுல் தீமோத்தேயு பத்தி இப்படி ஒரு வார்த்தை சொல்றார். இது நல்ல அறிக்கை செய்தல் அல்லது தன்னுடைய வாயின் வார்த்தைகளால் நல்ல ஒரு சாட்சியை வெளிப்படுத்துதல். தீமோத்தேயு நீ ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே கிறிஸ்துவுடைய ஊழியத்துக்கு வந்த காலகட்டத்திலே உன்னுடைய வார்த்தைகள் நல்ல அறிக்கைகளாயிருந்தன. ஒரு வாலிபன் எழுந்து நின்று அவனுக்கு கிடைக்கிற வாய்ப்பில் அவன் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்றும் எப்படி ஊழியத்திற்கு வந்தேன் என்றும் ஒரு நல்ல சாட்சி பகரும் பொழுது அது பரலோகத்துக்கு பெரிய சந்தோஷம், தேவ ஜனத்துக்கு பெரிய மகிழ்ச்சி, அநேக வாலிபர்களுடைய உள்ளங்கள் தொடப்படுகிறது. அல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு சாட்சி இப்ப ஒரு வயசானவர் சொல்லிட்டு இருப்பார் அவருடைய அனுபவத்தை, அது அதுவும் பிரயோஜனம். ஆனா ஒரு வாலிபன் எழும்பி வாலிபர் மத்தியில நின்று நான் இன்றைக்கு பரிசுத்தமா வாழ்றேன், ஆண்டவருடைய கிருபை இப்படி இப்படி என்னை தாங்குறதுன்னு சொல்லும் பொழுது அது ஒரு அழகான சாட்சி. இப்படி தீமோத்தேயு செய்ததை தான் அவர் சொல்றார், நீ நல்ல அறிக்கை பண்ணினவனா இருக்கிறாய். அல்லேலூயா. அதனால தொடர்ந்து விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை என்ன பண்ணு, போராட்ட விட்டுறாத. நீ உன்னுடைய ஆரம்பத்திலே நீ நல்ல அறிக்கை பண்ணி இருக்கிற, அதெல்லாம் எங்க உள்ளத்துல கிடக்கிறது, எங்க காதுல நாங்க கேட்டோம், இப்போ வாழ்க்கையை நாங்க பாக்குறோம். இன்னும் விசுவாசத்துல நீ என்ன செய்யணும், நல்ல போராட்டம் போராடணும். அல்லேலூயா. அதே மாதிரிதான் ஒவ்வொருத்தரும் நாம் எல்லாம் ஆரம்ப நாட்களில் ரட்சிப்பின் சாட்சி, அந்த ரட்சிப்பின் சாட்சி இன்றைக்கும் நமக்கு உண்டு. அல்லேலூயா. அந்த சாட்சியை மக்கள் நம்மகிட்ட பாக்குறாங்க, ஓ இவர் அப்படிலாம் சாட்சி சொன்னார், இன்றைக்கும் நல்லா இருக்கிறார் அப்படி சொன்னா அது நல்ல சந்தோஷம். அன்னைக்கு இப்படி எல்லாம் சாட்சி சொன்னார், இன்னைக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொன்னா அது சங்கடம். ஆகவே அன்றைக்கு நீ நல்ல அறிக்கை பண்ணினாய், என்றைக்கும் அந்த நல்ல அறிக்கைக்கு பாத்திரமா இருக்கணும். அல்லேலூயா. இப்படி இன்னைக்கு நம் மத்தியில் வாலிபர்கள் எழும்பணும், புதிய ஆத்மாக்கள் எழும்பணும், இயேசு சந்தித்த சாட்சிகள் வெளிவரணும், இயேசு செய்த கிரியைகள் வெளிவரணும், போகும் இடமெல்லாம் சொல்லணும். இந்த நல்ல அறிக்கை அநேக உள்ளங்களில் விதைகளாய் விழுந்து உங்கள் நல்ல சாட்சியின் அறிக்கை அது மேன்மையாக வெளிப்படும். அல்லேலூயா. கடைசியாக நம்பிக்கையை அறிக்கை செய்ய வேண்டும். எபிரேயர் 10:23 அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. நம்பிக்கையை அறிக்கைப்படும். என்ன நம்பிக்கை? இயேசுவின் வருகை என் நம்பிக்கை. அல்லேலூயா. இயேசு வருவார் என்பதை அறிக்கைப்படும். அதுபோல எனக்கு பரம எருசலேம் வாழ்வு உண்டு, 1000 வருட அரசாட்சி உண்டு, பரம எருசலேம் வாழ்வு உண்டு, இதெல்லாம் நம்முடைய நம்பிக்கைகள். நான் உயிர்த்தெழுவேன், நம்பிக்கை இல்லையா? அநேக நம்பிக்கைகள் இந்த பைபிள் நமக்கு தந்திருக்கிறது. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்கு தத்துவம். அப்ப அதெல்லாம் வாக்கு தத்துவங்கள். இவைகளை பற்றி கொண்டு அந்த நம்பிக்கைகளை அறிக்கை செய்ய. அல்லேலூயா. நாம நம்பி இருக்கிறதை அறிக்கை செய்யும் பொழுது அடுத்தவருடைய உள்ளத்திலும் விசுவாசம் வரும். அடிக்கடி அறிக்கை செய்யணும், இயேசு சீக்கிரம் வருவார், எனக்கு பரலோக மேன்மை உண்டு. இப்படிப்பட்ட காரியங்களை உங்கள் நம்பிக்கையை அறிக்கை பண்ணுவதில் உறுதியாயிருங்கள். அல்லேலூயா. அதெல்லாம் கிடையாது, இப்படிதான் உலகம் போயிட்டு இருக்கும்னு ஒருத்தன் சொல்லுவான், இல்லப்பா இயேசு வருவார், நமக்கு செய்த நன்மைக்கோ தீமைக்கோ அவர்
நியாயத்திருப்பு செய்ய போறார். இதெல்லாம் நம்முடைய நம்பிக்கைகள். இந்த நம்பிக்கைகளை உங்களுக்குள் நீங்கள் ஒழித்து வைக்காமல் நல்ல அறிக்கை பண்ணுங்க. நம்பிக்கை அறிக்கை பண்ணுவது உங்களுக்குள் அந்த வாக்குத்தத்தத்தில் நிற்பதற்கு பலன் அளிக்கும். மற்றவர்களுக்குள் இந்த நம்பிக்கை குறித்த அறிவை அது உண்டாக்கும். அல்லேலூயா. கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். இது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் சாதாரணமான சம்பாஷணை, நான் வெறும் அறிக்கையை தான் பேசினேன் இன்னைக்கு, ஆனா நம்ம வார்த்தைகளை சம்பாஷணைக்கு ரொம்ப பயன்படுத்துறோம், சதா பேசுறது. இவைகளிலும் எல்லாம் கர்த்தருடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டு வருகிறது. அல்லேலூயா. நல்ல வார்த்தைகள் பேசினா, பிரயோஜனமான வார்த்தைகள் பேசினால், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளை பேசினால், இதெல்லாவற்றுக்கும் நாம் பலனை பெற்றுக் கொள்வோம். அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தியாவான். உன் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது அதுதான் நீ சாப்பிடுவ, அதுலதான் நீ திருப்தியாவ. வாயின் பலனால தான் ஒவ்வொருத்தரும் திருப்தியாகிறது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. எதை விரும்புகிறோம்? மரணத்தை விரும்பினா தேவையில்லாத வார்த்தைகளை பேசிட்டு தெரியணும். ஜீவனை விரும்பினால் பக்தி விருத்திக்கான தேவ பயத்தோடு உள்ள நல்ல வார்த்தைகளை பேசணும். இப்படி வார்த்தைகளுக்கு பலன்கள், கைமேல பலன் இருக்கிறது, பரம பிரதிபலன்கள் இருக்கிறது. ஆகவே நல்ல பலன்களை அடைவதற்கு நாம் தீர்மானிப்போம். நான் மறுபடியும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கை பண்ணுகிறது. அதை திரும்ப நினைப்பூட்டி என் வார்த்தையை இங்கே நிறுத்துகிறேன். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து, இந்த வேளையில் இயேசு நம்மை தெரிந்து கொண்டார், இயேசுவின் சீடர்களாக வாழ்கிறோம். இதனுடைய முடிவு என்ன? இயேசுவின் வருகை. இயேசுவின் வருகை. இயேசுவின் வருகையிலே நான் அவரோடு இருப்பேன். இந்த நல்ல நம்பிக்கையை எப்பொழுதும் அறிக்கை பண்ணும், அறிக்கை பண்ணும். மனசுக்குள்ள சாத்தான் கொண்டு வருவான், நீ எடுத்துக்கொள்ளப்படுவியோ கைவிடப்படுவியோ. நானாவது கைவிடப்படுவதாவது, நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். நம்பிக்கை அறிக்கை பண்ணும். வாய் திறந்து சொல்லுங்க, உங்கள் நம்பிக்கை என்ன? எனக்கு பரலோகம் உண்டு, பரம எருசலேம் என்பது உண்மையான ஒரு இடம். அல்லேலூயா. சும்மா ஏதோ ஆண்டவர் எழுதி வைக்கல, இயேசுவின் வருகை என்பது நிச்சயம். இவைகளை இந்த நம்பிக்கையை அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் தந்த வாக்குத்தத்தங்கள், நம்மை உயிரோடு எழுப்புவார், நித்திய ஜீவன் தருவார், மகிமையின் பங்குகள் உண்டு, கிரீடங்கள் உண்டு, சிங்காசனங்கள் உண்டு, நித்திய ஆளுகை உண்டு, தேவனோடு என்றென்றைக்கும் இருக்கிற பாக்கியம் உண்டு. எத்தனை அழகான எதிர்கால அல்லது நித்தியத்தின் வாக்குத்தத்தங்கள். இதுதான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கணும். அல்லேலூயா. இதை அடிக்கடி அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. அடிக்கடி அறிக்கை பண்ணும் பொழுது அநேகருக்குள் கிரியை உண்டாகும், அநேகருக்கு ரட்சிப்பு உண்டாகும், விசுவாசிகளுக்குள் உயிர் மீட்சி உண்டாகும். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை செய்வதில் உறுதியாயிருப்போம். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வல்லவர் என்று, கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வல்லவர் என்று, தயங்காமல் நம்பினதா ஆபிரகாம் தகப்பனானா, தயங்காமல் ஆபிரகாம் தகப்பனானா. அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்து கொண்டு. அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்து கொண்டு. முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார், நம்பியதால் விடுவித்தீர்கள், நம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள்.
ஏமாற்றம் அடையவில்லை நம்பினார்கள் கூப்பிட்டார்கள் விடுவிக்க பார்த்தார்கள் போனதில்லை ஏமாற்றம் அடைந்ததில்லை அந்த ஆபிரகாம் போல கர்த்தரால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நகரம் எனக்கு உண்டு வைத்தார்கள் யோபுவை போல என் மாம்சம் அழிந்து போனாலும் என் மீட்பர் ஆபே பூமியின் மேல் இருப்பதை பார்ப்பேன் அந்த நல்ல அறிக்கைகள் ஹல்லேலூயா அறிக்கை செய்வோம் ஜெயம் எடுப்போம் வாக்குறுதி பிடித்து கொண்டு முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள் ஹல்லேலூயா ஒவ்வொரு பரிசுத்த வாக்கை கர்த்தர் கொடுத்த அழகான பரம நம்பிக்கைகளை அறிக்கை செய்து ஜெயமெடுத்தார்கள் இன்று வாழுகிற தேவ பிள்ளையே நாமும் நல்ல அறிக்கைகளை செய்வோமாக குறிப்பாய் நம்முடைய நம்பிக்கை அறிக்கை செய்வதிலே உறுதி உள்ளவர்களாய் காணப்படுவோமாக எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியில நிறைந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக பரிசுத்த ஆவியானவரே இந்த நல்ல அறிக்கைகளை செய்யக்கூடிய ஆவியின் விடுதலை எங்களுக்கு தாரும் எங்கள் உள்ளத்தின் ஆசை உள்ளத்தின் தீர்மானம் எப்பொழுதும் எங்கள் வாய் திறந்து கர்த்தருக்கு நல்ல அறிக்கை பண்ணணும் நல்ல அறிக்கை பண்ணணும் விசுவாச அறிக்கை பண்ணணும் நம்பிக்கை அறிக்கை பண்ணணும் சாட்சியின் அறிக்கை பண்ணணும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கிறிஸ்துவை அறிக்கை பண்ணணும் பிரைஸ் தி லார்ட் கர்த்தர் செய்த கிரியைகளை அறிக்கை பண்ணணும் ஹல்லேலூயா பாவங்களை அறிக்கை செய்து விடுதலை பெற்றுக் கொள்ளணும் பாவங்கள் வந்தால் பாவங்களை அறிக்கை செய்து மன்னிப்பும் விடுதலையும் பெற்றுக் கொள்ளணும் ஓ எப்பொழுதும் அறிக்கை அறிக்கையின் செயல் அறிக்கையின் விடுதலை அறிக்கையினால் வரக்கூடிய ரட்சிப்பு ஹல்லேலூயா ஒவ்வொருவருடைய வாழ்விலே உண்டாகட்டும் பிரைஸ் காட் பிரைஸ் காட் அன்புள்ள பிதாவே நல்ல தகப்பனே இந்த பகல் வேளை பரிசுத்த ஆராதனையில் கடந்து வந்தோம் எங்கள் வார்த்தைகளுக்கு பரம பிரதிபலன்கள் உண்டு ஆகவே நாங்கள் நல்ல அறிக்கைகளை செய்யும் பொழுது இம்மையிலும் மறுமையிலும் நிறைய பலன்கள் அதில் இருக்கிறதை பார்த்தோம் எங்கள் வாயின் வார்த்தைகள் எங்கள் அறிக்கைகளை மறுரூபப்படுத்தும் எசையாவுடைய நாவை அக்கினி துரட்டால் தொட்டது போல எங்கள் நாவையும் பரிசுத்தப்படுத்தும் பெந்தகோஸ்தே நாளிலே ஆமேன் அந்த சீஷர்களுடைய மேல்வீட்டரில் கூடியிருந்தவருடைய நாவிலே அந்நிய பாஷைகளை தந்து பரிசுத்தப்படுத்தினீரே அதுபோல எங்கள் நாவிலே எங்கள் வாயிலே உதடுகளிலே வார்த்தைகளிலே ஒரு மறுரூபம் ஒரு மகிமை ஒரு கம்பீரம் ஒரு விடுதலை நல்ல அறிக்கை வரும்படி கெஞ்சுகிறோம் ஒவ்வொருவருக்குள்ளும் கிரியை செய்யும் தொடர்ந்து ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன் அல்லேலூயா